வணக்கம் இது உங்கள் சினி ஸ்டுடியோ தமிழ் தஞ்சை பெரிய கோவில் விவகாரத்தில் ஜோதிகாவுக்கு ஆதரவாக அவரது கணவரும் நடிகருமான சூர்யா களம் இறங்கியுள்ளார் தமிழ் சினிமாவில் முன்னணி நடிகையாக வலம் வருபவர் ஜோதிகா சூர்யாவுடனான திருமணத்துக்குப் பிறகு சிறிது காலம் எந்த படத்திலும் நடிக்காமல் இருந்தார் அதன் பிறகு இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு முப்பத்தி ஆறு வயது நிலை படம் மூலம் மீண்டும் நடிக்க துவங்கினார் அதன் பிறகு மகளிர் மற்றும் நாச்சியா செக்க வானம் காற்றின் மொழி ராட்சசி ஜாக்பாட் தம்பி என அடுத்தடுத்து படங்களில் நடித்து வந்தார் தற்பொழுது அவர் நடித்துள்ள பொன்மகள் வந்தால் படம் ரிலீஸுக்கு தயாராகி வருகிறது இந்நிலையில் தனியார் தொலைக்காட்சியில் விருது வழங்கும் நிகழ்ச்சியில் தஞ்சை பெரிய கோவில் பற்றி அவதூறாக பேசியதாக பெரும் சர்ச்சை எழுந்தது அவர் பேசிய நிகழ்ச்சி தொலைக்காட்சியில் ஒளிபரப்பான பிறகு எதிர்ப்பு அதிகமாக இருந்தது பல்வேறு இந்து அமைப்புகளும் அவரது பேச்சுக்கு கண்டனங்களை தெரிவித்தன குறிப்பாக இயக்குனர் மோகன்ஜி மறைமுகமாக எச்சரிக்கை விடுத்திருந்தார் தற்பொழுது ஜோதிகாவின் பேச்சுக்கு எதிர்ப்பும் ஆதரவும் எழும்பி வரும் நிலையில் தஞ்சை பெரிய கோவில் விவகாரத்தில் நாங்கள் யாரிடமும் மன்னிப்பு கேட்க முடியாது என ஜோதிகாவின் கணவர் நடிகர் சூர்யா தெரிவித்துள்ளார் மேலும் அறிஞர்களும் ஆன்மீக பெரியவர்களும் சொல்ல வந்த கருத்தை தான் ஜோதிகா அங்கு குறிப்பிட்டு பேசினார் இதனால் இந்த விவகாரத்தில் நாங்கள் எதற்காகவும் மன்னிப்பு கேட்க முடியாது என அவர் அதிரடியாக தெரிவித்துள்ளார் அது மட்டுமல்லாமல் எங்களுக்கு ஆதரவு தெரிவித்த அனைவருக்கும் நன்றியினை தெரிவித்துக் கொள்வதாகவும் அவர் அந்த அறிக்கையில் கூறியுள்ளார் சூர்யாவின் இந்த அறிக்கைக்கு பிறகு எதிர்ப்பு மேலும் பலமாக கிளம்பியிருக்கிறது அது ஒரு புறம் இருக்க ஆயிரம் ஆண்டுகள் பழமை வாய்ந்த தஞ்சை பெரிய கோவிலையும் இந்து மதத்தையும் ஏன் குறிப்பிட்டு பேச வேண்டும் என்ற கேள்வி தற்பொழுது வலுவாக எழுந்து வருகிறது பார்க்கலாம் நண்பர்களே தஞ்சை பெரிய கோவில் விவகாரத்தில் நடிகர் சூர்யாவும் ஜோதிகாவும் மன்னிப்பு கேட்பார்களா இல்லையா என்பதை பொறுத்திருந்தான் பார்க்க வேண்டும் இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சினி ஸ்டுடியோ தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மற்றும் பதிவில் சந்திக்கலாம் நன்றி